ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எஸ் மை நண்பர்களே, நம்ம வந்துட்டு ஒரு மாதமாக எந்த ஒரு வீடியோவுமே நான் வந்து போடலை. அதாவது இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, யூடியூப்லேயும் சரி, எதுலேயுமே நாங்கள் வந்து வீடியோ போடல. லாஸ்ட்டாக வந்துட்டு என்னோடய அப்பா வந்து காலம் ஆயிட்டாங்க, அந்த வீடியோ தான் நான் வந்து வீடியோவாக போட்டிருக்கேன். மே 12ஆம் தேதி சண்டே வந்து என்னோடய அப்பா வந்து காலம் ஆயிட்டாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி அவங்க வந்துட்டு நிறைய ஊரில் கோயிலெல்லாம் வந்து பூஜாரியாக இருந்தார். லாஸ்ட்டாக வந்துட்டு கோயம்புத்தூர் வெள்ளியங்கிரி மலை இருக்கே, அங்கே பக்கத்தில் ஒரு சிவன் கோயில், அங்கே தான் பூஜாரியாக இருந்தார். நல்லா தான் இருந்திருக்காங்க, நல்லா சாப்பிட்டுட்டு எல்லாத்துக்கிட்டையும் பேசிட்டு அப்போ தான் போய் படுத்துருக்காங்க ஒரு 10 o'clock போல். அதுக்கப்புறம் அவருக்கு ஏதோ 2 months முன்னாடியே அவருக்கு வந்து அட்டாக் மாதிரி வந்திருக்கு. அது எங்ககிட்டலாம் சொல்லலை, அவங்க அண்ணா தங்கச்சி அவங்களே பார்த்துட்டாங்க. அதுக்கப்புறமும் நாங்கள்லாம் போய் பார்த்தோம், சரியாக நல்லா தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் மே 12ஆம் தேதிட்டு சாப்பிட்டுட்டு போய் படுத்துருக்காங்க ஒரு 10 o'clock போல். 10:30க்கு அவருக்கு கொஞ்சம் கஷ்டம் ஆயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஊர் தலைவர், கோயில் தலைவர், பக்கத்துலேயே ஒரு தாத்தா பாட்டி அவங்களும் இருக்காங்க, அவங்களெல்லாம் கூப்பிட்டு வலிக்குது ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்லியிருக்காங்க. போயிட்டு ஒரு 2 minutes அவங்க வந்து காலமாயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அம்மா. அப்போயே எங்களுக்கு ஒரு 11 o'clock 10:40க்கு அவர் இறந்தார். 10:45 11 o'clock எங்களுக்கு கால் பண்ணாங்க, பெரிய பெரியப்பா கால் பண்ணாங்க, அப்பாவோட அண்ணா கால் பண்ணிவிட்டு. அப்போவே நாங்கள் ஒரு 12 o'clockலாம் கிளம்பிட்டோம். ஒரு 1/2 hourலலாம் கிளம்பிட்டோம். கிளம்பி நெக்ஸ்ட்டு டே 1 மணிக்கு தான் போனோம். ஒரு 1/2 hour இருந்தோடனே எடுத்துகிட்டு அப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டு. ஸோ அதனால தான் 1 month நாங்கள் அந்த இதில் இருக்கோம். அதனால் நான் எந்த ஒரு ஆஃபீஸ் போகல, எந்த ஒரு ஷூட்டு 4-5 shoot வந்தது, ஷூட்டும் போகல. அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு சரி சாமி கும்பிட்டுட்டு வேறு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு 14வது நாள் வந்து சாமி கும்பிட்டோம். சாமி கும்பிட்டுட்டும் நான் சரி 1 month எதுவும் போவேண்ணா, அம்மா கூட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக 1 month எந்த ஷூட்டுமே போகல. அதனால தான் என்னால் வீடியோ போடவும் முடியல. ஸோ 10 வருஷம் நான் 8th படிக்கும்போது அவர் ஃபஸ்ட்டு வெளியில் போனார் எங்களை விட்டுட்டு. ஒரு ஊர் அப்படியே இருந்தாங்க. அப்புறம் நான் மூவிலாம் பண்ணும்போது கூட கூட்டிகிட்டு வந்துட்டு இங்கே இருந்து கூட ஒர்க் பண்ணாங்க. நாங்கள் வடபழனியில் இருக்கும்போது எங்கள் வீட்டில் ஒரு 6 months இருந்து கூட ஒர்க் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பாப்பா பிறந்ததுக்கு வந்தாங்க, பேர் வைக்கிறதுக்கு வந்தாங்க. என்னோடய ஹஸ்பண்ட் எல்லோரும் இருந்தாங்க, பேர் வைக்கிறதுக்கு வந்தாங்க. அதுக்கப்புறமும் பாப்பா பெருசாகியும் நாங்கள் ஊருக்கு போகும்போதெல்லாம் பார்ப்போம். அவரும் வருவார், 2 days இருப்பார். ஸோ அப்பாவோட ஃபோட்டோவும் நான் என்னோடய இன்ஸ்டாகிராமும் போட்டிருக்கேன், யூடியூப்லேயும் போட்டிருக்கேன், சைட்லேயும் நான் அட்டாச் பண்ணுறேன். ஸோ வருவார், 2 days இருப்பார், அப்புறம் நான் போகிறேன் அப்படின்னு போயிடுவார். அவர் வந்து ஒரு இடத்துல இருக்கவே மாட்டார், இங்கேயாவது போய்கிட்டே இருக்கணும் அவருக்கு. ஸோ அதனால் 10 வருஷமாக எங்களை விட்டு இருந்தார் ஏதோ ஒரு ஊரில் அப்படின்னு சொல்லி தான் அடிச்சுட்டு வந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் எதிரே பார்க்கல. அவர் எப்படின்னா ரொம்ப துரு துருன்னு அந்த மாதிரி இருப்பார். அவருக்கு வந்து இது அப்படி 57 வயசு தான் அது என்னோட அப்பாவுக்கு. இப்போ ஒரு எலியா கரெக்டாக 8th படிக்கும்போது எனக்கு எக்ஸாம். அப்போ அப்பாவுக்கு ஏதோ ஒரு மனஸ்தாப்போ சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அக்கா +2. அப்போ என் அப்பா சொல்கிறாரு, உன் அம்மா என்னை திட்டாடா, நான் போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போலேருந்து வருவார், 1 month இருப்பார், போயிடுவார். அப்புறம் 6 months இருப்பார், போயிடுவார். பாப்பா பிறந்ததுக்கப்புறம் கூட கூப்பிட்டோம். லாஸ்ட் மந்த்லேருந்து என் அம்மா சொல்லிகிட்டு இருக்காங்க, உங்கள் அப்பா மேலே எனக்கு, ஏன்னா 2 months முன்னாடியே அட்டாக் வந்தது இல்லையா. ஸோ அப்போ சொல்லிகிட்டே இருந்தாங்க, கூட்டிகிட்டு வந்துடலாம் பாப்பா, 1 month சொல்லிட்டு இருந்தாங்க. நானும் சரி கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் அவர் வந்தாலும் அமைதியாக இருப்பார், டக்குன்னு அம்மா வம்பிழுப்பார், போட்டு அடிச்சிடுவார், அவங்கன்னா கையை நீட்டிடுவார், அடிச்சிடுவார், பேட் பேட் பேசுவார், அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. நாங்கள் அமைதியாக இந்த ஏரியாவில், நான் இருக்கிற பாய் கடை ஏரியாவில், நான் இருக்கிற ஸ்ட்ரீட்டில் ஒரு ஆம்பளைங்க தேவையில்லாமல் என் வீட்டுக்கு வந்தது கிடையாது. என் அம்மா பக்கத்து வீட்டில் போய் நின்று சண்டை போடுற லேடி அந்த மாதிரிலாம் கிடையாது.
ஸோ அவர் வந்துட்டார்னா சண்டையாக இருக்கும், அடிச்சிருவார். நானே 10 வருஷமாக எப்படியோ என் அம்மாவை நல்லபடியாக பார்த்துட்டு இருக்கேன். அப்புறம் அதெல்லாம் பிரச்சனை வரும்னு நானும் சொன்னேன். அப்பா ஒருத்தவங்கக்கிட்ட ஃபோன் கொடுத்து ஊர் தலைவர் ஃபோன் பண்ணி கூட பேசினாங்க. போன வாரம் போன மாதத்தில் உங்கள் அப்பா வராருமா, அமைதியாக இருப்பார் அப்படின்னு நான் சொன்னேன். எனக்கு நிரந்தர தொழில் இல்லை, எனக்கு வந்து சினிமா, 1 மாதம் 50,000 வரும், 1 மாதம் 1,00,000 வரும், 1 மாதம் 10,000 ரூபா வரும், 1 மாதம் ஒன்றுமே வராது, ஒரு வேலையும் வராது. அதனால் நான் என்ன படிச்சிருக்கிறேன், எங்கள் அப்பா என்ன 8வது படிக்கும்போது விட்டு போனார். அப்போலேருந்து கம்பெனிக்கு போனேன், கார்மெண்ட்ஸ் போனேன், தோட்ட வேலைக்கு போயிருக்கேன், எவ்வளோ வேலை செஞ்சுருக்கேன், சாரி கட் பண்ண போயிருக்கேன். நெஸ் இருக்கும், நெஸ் இருக்கோன்னா நம்மளுக்கு வந்து கைத்தறி நெசவு பட்டு சேரை நெய்யிறது, ஸோ அது பண்ணியிருக்கேன். 8th என்னோட படிப்பே ட்ராப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 9th போகிற அளவுக்கு எங்களுக்கு வசதி இல்லை. 9th போகிற ஸ்டேஜில் நான் கம்பெனிக்கு போய் சேர்ந்துட்டேன். ஸோ அப்படி தான் இருந்து எப்படி எப்படியோ வந்து இப்போ இந்த அளவில் எப்படியோ சினிமாக்குள்ளே வந்து இவ்வளோ சினிமாக்குள்ளே வந்து எவ்வளோ சந்தோஷம், எல்லாருக்கூடையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் ஒரு பக்கம் சந்தோஷம் இருந்தாலும் என் அப்பா இருந்திருந்தால் நான் படிச்சிருந்தா ஏதாவது ஒரு 5,000 ரூபாய் 20,000 ரூபாய் வேலையில் ஏதாவது டீச்சராகவோ இல்லை ஏதாவது நர்ஸாகவோ ஏதாவது ஒரு வேலைக்கு நான் போயிருப்பேன். ஸோ இப்போ 1,00,000 நம்ம சம்பாதிச்சாலும் அந்த படிப்புக்குன்னு ஒரு சம்பளம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நம்மளால கிடைக்கலையே. அதெல்லாம் நான் ரொம்ப யோசிச்சிருக்கேன். ஓ சாமியாக இருந்து இது இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஊருக்கெல்லாம் அவரும் நல்லது பண்ணுவார், கெட்டவரும் நான் சொல்ல அவர் ட்ரிங்க் பண்ண மாட்டார், பாக்கு போட மாட்டார், ஒரு கெட்ட பழக்கம் கிடையாது. எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கெட்ட பழக்கம் கிடையாது. சீட்டு விளையாடுவாங்க அவ்வளோதான், மற்றபடியெல்லாம் எதுவும் இல்லை. ஆனால் நல்ல இதாக சிவன் கோயிலில் போய் லாஸ்ட்டாக வேலை செஞ்சுட்டு நல்லபடியாக காலமாக இருக்காரு. எங்கேயாவது ஒரு இடத்துல எப்போவாது எனக்கு தோணும், எம்மா சொல்லுவாங்க நீ பேசாத அவங்கிட்ட, அவங்கிட்ட நீ பேசினாலே எனக்கு கோவம் வருது. அதாவது புதுசு பண்ணாட்டி அவங்களுக்குள்ளே ஏதோ சண்டை எனக்கு தெரியாது. அப்போ நான் ஃபோன் பண்ணேன்னா என்னோட அப்போ ஸ்டார்ட்டாக தரேன், ஹலோ குலை என்ன பண்ணுற குலை அப்படின்னு சொல்லி தான் நான் கேட்பேன். ஆனால் இப்போதெல்லாம் ஃபோன் கூட பண்ண முடியாது. எல்லாரும் நடிப்பாங்க ஹேமந்த் நல்லா இருக்கா, ஜாலியாக இருக்கா, கார் வச்சுருக்கான், அவனா நகை எடுக்கிறான், அவனா டூர் போகிறான், அங்கே போகிறான், ஃப்ளைட்டில் போகிறான், இதெல்லாம் நடிப்பாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் யாருக்குமே இருக்கக்கூடாத பெயின் எனக்கு இருக்கு. யாரை நம்பியும் நான் இல்லை, யாருக்காகவும் நான் இல்லை. என் கூட இருக்கிறவங்களும் நான் சந்தோஷமாக வச்சுக்கணும். என்னால் என்னென்ன முடியுமோ நான் அதை நான் பண்ணிட்டு இருக்கேன். இதில் எவ்வளோ என்ன தப்பானவை கெட்டவை அப்படி இப்படி எவ்வளோ இது சொல்லிட்டு இருக்காங்க. நான் தப்பானவளாக இருந்தால் நான் தப்பானவன் இருந்துட்டு போட்டு அவங்க கண்ணுக்கு தப்பானவன். ஆனால் ஏதோ ஒருத்தவங்களுக்கு நான் நல்லவளாக இருக்கேன்ல, அது எனக்கு போதும். என்னால் யார் யாரும் நல்லா வச்சுக்க முடியுமோ அவங்கவுங்கள கண்டிப்பாக நான் நல்லா வச்சுக்கலாம். ஆனால் அதுக்கிடையில் எவ்வளோ பேர் என்னை தப்பு எடுக்குது, இந்த பொண்ணை தப்பு சரியில்லை எல்லாருமே சொல்லுவாங்க. அதெல்லாம் மீறி அதுக்கப்புறம் நம்ம லைஃப்பை நான் தான் கொண்டு போகணும். என்னை பற்றது என் அம்மா, நான் பற்றது என் பிள்ளை, என் அம்மாவும் என் பிள்ளையும் நான் நல்லா வச்சுக்கணும். நான் என்ன சொல்ல, எதுக்காக இந்த வீடியோ ஆரம்பித்தா தெரியல. சரி அப்பா இறந்துட்டாங்க இதனால தான் வீடியோ போட முடியலன்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வீடியோ ஆரம்பித்தேன். ஆனால் இப்போ ஓகே, 1 மாதமாக ஒன்றுமே இது வரைக்கும் அவர் இருந்தார். இது வரைக்கும் அவர்னால எனக்கு எந்த ஒரு யூஸும் இல்லை. நான் என்னைக்கு சம்பாதிச்சு காசுன்னு 100 ரூபாய் வாங்கினானோ முதல் வேலை நான் வந்து வேலைக்கு போனேன். சாட்டர்டே 5 மில்லுக்கு போனேன். 8th படிக்கும் போதே தான் நினைக்கிறேன், 7th 6th அந்த படிக்கிற ஸ்டேஜ் தான். அன்றைக்கி சேலரி டே அந்த கம்பெனியில், 120 ரூபாய். ஸோ நான் காலையிலே போயிட்டேன்னு சொல்லிட்டு நான் படிச்சுட்டு இருக்கேன் சின்ன பொண்ணுன்னு சொல்லிட்டு முதல்ல இன்னைக்கு ஃபஸ்ட் டே அம்மா வந்திருக்கேன் இன்னைக்கு சம்பளனால இருந்தால் 100 ரூபான்னு சொல்லி கொடுத்தாங்க.
அதான் என்னோட ஃபஸ்ட்டு நாள் சம்பளம். போன நாளே நான் வந்து சம்பளம் வாங்கிட்டு வரேன். என்றைக்கு நான் 100 ரூபாய் சம்பளம் வாங்கினோம் அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னால் என்ன முடியுமோ நான் சம்பாதிச்சுட்டு இருக்கேன். ஸோ அதனால் வந்துட்டு எம்மாக்கு இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு பேசுகிறவங்க நிறைய பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன்னு சொல்கிற வார்த்தைக்கு நான் எவ்வளோ உழைச்சிருக்கணும். இப்போ நான் ஃப்ளைட்டில் போகிறேன், இல்லை நான் இப்போ டூர் போகிறேன், 2 லேக்ஸ் நான் செலவு பண்ணேன்னா அந்த 2 லேக்ஸ் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் சேர்த்துருக்கணும். ஸோ டக்குன்னு ஒருத்தவங்க 1 நிமிஷத்தில் சொல்லிடுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க. எல்லாருக்கும் பின்னாடியும் ஒரு கஷ்டம் இருக்குது, தயவுசெய்து அப்படிலாம் பேசாதீங்க. எங்கேயோ ஒரு இடத்துல இருக்காருன்னு நினச்சோம், இப்போது எங்கள் கூடவே சாமியாக இருக்காரு, அவ்வளோதான். ரொம்ப பிடிக்கும் என் அப்பா தான், அவர் எனக்காக எதுவுமே பண்ணதில்லை. நாங்கள் நினைச்சே பார்க்கல அவருக்கு ஹார்ட் அட்டாக் வரும், டக்குன்னு இறந்துருவாரு அப்படின்லாம் நினைச்சே பார்க்கல. ஒரு வாரமா ஒரு மாதம் இறக்கிறதுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி எனக்கு எங்கள் அப்பாவுக்கும் சண்டை வேற. அவர் கேட்டார், என் பொண்டாட்டி எனக்கு அடுப்பு, நீ எதுக்குடா வச்சுட்டு இருக்க, வாடப்படம் தான் என்ன கூப்பிடுவார். என் பொண்டாட்டி எனக்கு அடுப்புடா, நான் சொன்னேன் நான் என்ன பிச்சை எடுக்குவா, என் பிள்ளைய வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது, எனக்குலாம் சமைக்க தெரியாது, யார் எனக்கு சோறு போடுவா அப்படிலாம் கேட்டார். அதுக்கு சொன்னார், நீ போ, நீ உன் புருஷ வீட்டுக்கு போ, என் பொண்டாட்டி எனக்கு அடுப்பு, என் புருஷன் நல்லா இருந்தா கரெக்டாக இருந்தால் நான் ஏன் அம்மாவும் வச்சுட்டு இருக்கேன், நான் ஏன் எங்கள் என்னையும் எங்கள் அப்பாவையும் எங்கள் அம்மாவையும் பிரித்து வைக்கணும்னு எனக்கு ஆசையா சொன்னேன். அவன் அங்கே போய் உட்காந்துட்டு இருக்கான், நான் என்ன எங்கள் அம்மா வந்துட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். என் பொண்டாட்டிடா, என் பொண்டாட்டி எனக்கு அனுப்புடா அப்படின்னாங்க. எப்படியோ என்ன சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. 4 நாள் முன்னாடி நான் ஏதோ ஒரு பெரிய பாம்பு, பாம்பு நான் நிறைய பார்த்துருக்கேன், சாமியாக கும்பிட்ருக்கேன், எல்லாருக்கும் தெரியும். இவ்வளோ பெரிய மொத்தம் இந்த ரோட்டில் வாழ் இருக்குன்னா அந்த ரோட்டில் தலை இருக்குது. அதை பார்த்துட்டு நடந்து வந்துட்டு வீட்டுக்கு போயிடலாம். அதை பார்த்தோன்னே கருக்கடாயிடுச்சு. நைட்டு 9:30 மணிக்கு எனக்கு முன்னாடி ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்தாங்க. அவங்க பார்த்தோன்னம்மா நீ ரொம்ப பயந்துட்ட, 1 நிமிஷம் நின்றுப்போ அப்படின்னாங்க. அதுக்கப்புறமும் ஒரு மாதிரியாக இருந்தது. சரி வீட்டுக்கு போயிடலாம் அப்படியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெதுமெதுவாக நடந்து வந்துட்டேன். வந்துட்டு அப்படியே வீட்டு பக்கத்தில் வரும்போது அப்படியே விழுந்துட்டேன். எனக்கு ஒன்றுமே தெரியல, கருப்பாக இருக்கிறது மட்டும்தான் தெரிஞ்சது, அது எப்பவுமே தெரியல. அதுக்கப்புறம் போட்டு ஒரு 1/2 hour கிட்ட போட்டு பல்லார் பல்லார்னு அடிச்சிருக்காங்க, லெமனை சக்கரை எல்லாம் வாயில் போட்டிருக்காங்க, சோடா தண்ணியெல்லாம் கண்ணில் ஊற்றிருக்காங்க. எனக்கு ஒன்றுமே தெரியல, அப்படியே விழுந்தது விழுந்தபடியாக இருக்கணும். அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு சம்பவம் போன வாரம் ஆயிடுச்சு. நேற்று நாங்கள் வெளியில் உட்காந்து சமைச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் போய் எனக்கு ட்ரிப்ஸு எல்லாம் போட்டுட்டு வந்தேன், கொஞ்சம் பரவாயில்ல. நேற்று வெளியில் சமைச்சிட்டு உட்காந்துட்டு காய் கட் பண்ணிட்டு சமைச்சிட்டு உட்காந்துருக்கேன். அம்மாவோட சாரி எடுத்து கட்டிக்கிட்டு எப்போவுமே பாப்பா அப்படி தான் பண்ணுவோம், ஏதாவது புடவை கட்டிக்கிட்டு இன்றைக்கி நான் மேக்கப் பண்ணுறேன், சேலை கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று சேலை கட்டிக்கிட்டு இந்த ஃப்ரிட்ஜோட இது தட்டி விட்டு விழுந்து கிளாஸ் இருக்குல்லையா, பெரிய கிளாஸ் டம்ளர், அந்த டம்ளரில் விழுந்து இங்கேருந்து இது வரைக்கும் அப்படியே வெட்டிச்சு. ஃபஸ்ட்டு விழுந்தோடனே அம்மா அப்படின்னு சொல்லி அழுவா, நான் எந்திரிச்சு வரல, நான் காயெல்லாம் கட் பண்ணிட்டு இருந்தேன். அம்மா வந்து பார்த்துருக்காங்க, ஏன்டா பாப்பா, அம்மா மறுபடியும் திட்டிருக்காங்க, ஏன்டா பாப்பா இதெல்லாம் கட்டிட்டு விழுகிற அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ அவள் இப்படி இப்படின்னு அடிச்சுட்டு இப்படி பிடிச்சிருக்கா, இங்கே எரிஞ்சு வலிஞ்சிருக்கும்ல, இங்கே பாருங்க அத்தை வருது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஃபுல்லாக ரத்தமாக நான் வந்து பார்க்கும்போது என் கை காலே நடுங்கிருச்சு. நமக்கு ஆர்டர் வேறு, சாப்பாடும் கொடுக்கணும், அதனால் கம்பெனிக்கு நம்ம ஃபுட்டு கொடுத்துட்டு இருக்கோம், கேட்டரிங் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுவும் டைம் ஆயிடுச்சு, 12:30 கொடுக்கணும். ஏன்னா 11 மணிக்கு இப்போ நேற்று இந்த கூட்டு இவ்வளோ தூக்கிட்டு அப்படியேவும் அப்படியே பிடிச்சிட்டு பாப்பா பக்கத்தில் படுக்க வச்சுட்டு அம்மா சமைச்சிட்டு இருந்தாங்க, வேலைக்காரக்கா சமைச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களெல்லாம் விட்டுட்டு நானும் பாப்பாவை தூக்கிட்டு போய் இது இங்கே இதுலேருந்து இது வரைக்கும் இப்போதைக்கு குழந்தைங்களுக்கு ஸ்டிச்சு தேவையில்லை, அது ஒரு பசை மாதிரி இருக்குது, அது போட்டால் இப்போ சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று இந்த இது. அதனால் என்ன பண்ணுறதுனே ஒன்றுமே புரியாமல் இருக்கும் அமைதியாக. ஸோ எவ்வளோ போன மாதத்துலேருந்து எவ்வளோ குட் நியூஸ் வர வேண்டியதாக இருந்தது,
என்ன குட் நியூஸ் பார்த்தீங்கன்னா, கஷ்டப்பட்டு நம்ம கொஞ்சம் காசு சேர்த்து வச்சு ஜுவல்ஸ்லாம் ஏதாவது பண்ணி சேல் பண்ணினாலும் நம்ம வந்து வீடு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன மாதத்தில் நம்ம வீடெல்லாம் பார்த்து அட்வான்ஸ்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் நான் ஒருத்தங்கக்கிட்ட அமௌண்ட் பேசுறதுக்காக போயிட்டு இருக்கே என்னோடய மாமனார் இருந்துட்டாங்க. மாமனார்னா என் ஹஸ்பண்டோட அப்பா இருக்கார் இல்லையா, என் மாமனாரோட அண்ணா. அங்கே போயிட்டு இருக்க பாதி தூரம் போயிட்டு இருக்க பைபாஸில் 140 போயிட்டு இருக்கேன். ஃபோன் வருது காலையில் 10:30 இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சரி அது சரி போவேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனால் அந்த காரியமும் நடக்கல. அவங்க அர்ஜென்ட்டாக கிளம்பினா நெக்ஸ்ட் வீக் கொடுக்குறோன்னு சொல்லிட்டாங்க. காசு கொடுக்குறவங்கன்னா இப்போயே கொடுறதா ஆனால் கேட்க முடியும் சரின்னு சொல்லி வந்துட்டேன். வந்துட்டு எப்படியோ மறுபடியும் காசெல்லாம் ரெடி பண்ணி ஜுவல்ஸ்லாம் சேல் பண்ணுறதுக்காக எல்லாம் எஸ்டிமேட்டில் போட்டுட்டு திங்கக்கிழமைக்கு அக்ரிமெண்ட்டு சரி நம்மக்கிட்டே இருக்கிற காசு வச்சு இப்போ இதுக்கு அக்ரிமெண்ட் போடலாம், அப்புறம் லோன்லாம் சாங்ஷன் ஆனதுக்கப்புறம் வெளியில் கொஞ்சம் வாங்கிக்கலாம் இன்ட்ரெஸ்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு திங்கக்கிழமை அக்ரிமெண்ட் போட வேண்டியது. சாட்டர்டே சண்டே அக்கா வந்திருக்காங்க, நம்ம போரூரில் எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க. எக்ஸிபிஷன்லாம் போயிட்டு வந்து நான்வெஜ்லாம் சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக 10:30 எல்லாம் பேசி முடிச்சுட்டு அக்கா மாமா குழந்தைங்க எல்லோரும் நம்ம வீட்டில் இருக்காங்க தூங்குகிறோம். 10:30 அவர் காலம் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு 11:00 ஃபோன் வருது. அதனால் அந்த வீடும் எங்களுக்கு மனஸ்தாபமாக சரி வேணாம், ஃபஸ்ட்டு காசு கேட்க போகும்போது பெரிய மாமனார் இறந்துட்டாரு. அடுத்த நாள் நாங்கள் அக்ரிமெண்ட் போடலான்னு இருந்தோம். இதுதான் ரீசன் இல்லை, எங்களுக்கு அது மனசு கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் வீடும் வேணாம்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் கொடுத்ததும் நாங்கள் திருப்பி கேட்டுட்டோம், அவங்க தரேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஒன்றுமே புரியல, என்ன என்ன பண்ணுறதுனே புரியல. அப்படியே அமைதியாக இருப்போம், இப்போதைக்கு ஏதாவது ஒன்று பண்ணலாம், இன்றைக்கி டேவை ஓடலாம் அப்படிங்கிற சூழ்நிலையில் அமைதியாக போயிட்டு இருக்கோம். அவ்வளோதான், அதனால தான் எங்களால் வீடியோ போட முடியல. அவர்னால எங்களுக்கு யூஸும் இல்லை, ஆனால் எங்கே இருந்தார் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நம்ம ஆள் அங்கே இருக்காங்க எங்களை திட்டத்துக்காகனாலும் போல என்ன பண்ணுறேன், இன்றைக்கி ஃபோன் பண்ண மாட்டியா, ஒரு வாரம் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்கறதுக்குனாலும் அது படிச்சு இருந்தாங்க. நான் எங்கே போனாலும் எந்த வீடியோ போட்டாலும் 3வது மனுஷங்க மாதிரி ஃபோன் பண்ணால் என்னடா அவங்களாம் போயிருக்கீங்க, நாங்கள் சொல்லவும் மாட்டோம், நாங்கள் படிச்சு போயிருக்கோம், அவங்களாம் போயிருக்கீங்க இல்லை இங்கெல்லாம் வந்திருக்கீங்க. அவருக்கு அதெல்லாம் பிடிக்காது, இப்போ நம்ம 1 லட்சம் ரூபாய் 6 லட்சம் ரூபாய் செலவு பண்ணுறோம் அப்படின்னாலும் அதெல்லாம் அவருக்கு பிடிக்காது. அவர் கிராமத்து மனுஷன், அதெல்லாம் திட்டுவார், எதுக்குடா அதெல்லாம் பண்ணுறீங்க, என்னப்பா பண்ணுறது, காசு சம்பாதிச்சிடலாம், அங்கெல்லாம் போய் பார்க்க முடியுமா, வச்சுட்டு ஒரு வாட்டி அப்படிலாம் தான் சொல்லுவோம். ஆனால் ஃபஸ்ட்டே அவர் தான் வீடியோ பார்ப்பார், ஆனால் சந்தோஷப்படுவாங்க, எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணுறீங்க, அவன் ஆடம்பரமாக அவருக்கு வந்து செலவே பண்ணக்கூடாது. காலையில் 2 இட்லி டீ அவ்வளோதான், மதியானம் பழைய சாதம் என்ன இருக்கோ சாப்பிட்டணும், நைட்டு 2 பரோட்டா அவ்வளோதான். அவரோட வாழ்க்கை அப்படி தான் ஓட்டுவார். ஆனால் அதே மாதிரி நம்மளும் இருக்க முடியாதுல்ல, நம்ம வெளில போகணும் வரணும், நம்மளோட தொழில் அப்படி, நம்ம வேலை அப்படி, நீட்டாக ட்ரெஸ் பண்ணால் கூட திட்டுவார், எதுக்கு இப்போ இந்த புது துணி போடுறீங்க. ஏன்னா அவரும் அந்த மாதிரி கஷ்டப்பட்டு வந்தவர் தான் இல்லைன்னு சொல்லலாம், ஆனால் புது சிலையே கட்டக்கூடாது, எது பண்ணாலும் திட்டுவார், எதுக்கு இப்போ புது சிலை கட்டி மினிக்கிட்டு இருக்கு அப்படிலாம் கிண்டலா. ஆனால் அதெல்லாம் கூட அவருக்கு வந்து பெருசு தான். நல்லபடியாக அவர் போயிட்டாரு, நல்லபடியாக சந்தோஷமாக கூட இருந்து எங்களை பார்க்கட்டும். இது எப்போ நல்ல புத்தியாக இருக்கும்போது வாப்பான்னு கூப்பிடும்போதெல்லாம் வரல, இப்போனாலும் கூட இருந்தேன் எங்களை பார்த்துக்கிட்டோம். நாங்கள் கஷ்டப்படுறத அவர் பார்க்கட்டும், கஷ்டப்படுறாங்க நாம தான் இப்படி விட்டுட்டோம்ட்டு அப்போவாசம் அவர் பார்க்கட்டும். இத்தனை நாள் நாம் விட்டுட்டு இருந்துட்டோம், இவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு இப்போ சொத்த கடைசியாட்டு அவங்க உணர்த்தது. நம்ம கூட இருந்தா எங்களுக்கு நல்ல வழி சத்தமாடா, இதுக்கப்புறமும் நம்ம பண்ணுறதையும் ஸ்டாப் பண்ண முடியாது, ஏன்னா நம்ம தான் சம்பாதிக்கணும். அந்த அந்த கஷ்டத்துக்காக ஏதோ ஒரு சந்தோஷம் நம்ம உடம்புக்கு நம்ம கொடுத்து தான் ஆகும். அதனால எதுவும் ஸ்டாப் பண்ணலாம் முடியாது, நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு இருப்போம். தயவு செஞ்சு எல்லா மனுஷங்களும் புரிஞ்சுக்கோங்க, டக்குன்னு கோவப்பட்டுறீங்க, ஒரு வார்த்தை சொல்லிடுறீங்க,
அந்த வார்த்தைலாம் இன்னொருத்தவங்களுக்கு கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ வார்த்தையை பார்த்து விடுங்க. டக்குனு இவ தப்பானவ, டக்குனு நல்லவ அப்படின்னு சொல்லிடுங்க. யாரும் யாருக்கும் நல்லவங்களும் கிடையாது, யாரும் எல்லாருக்கும் தப்பானவங்களும் கிடையாது. ஸோ அதனால் என் லைஃப்பை சந்தோஷமாக இருங்க, ஃபேமிலியோடு இருங்க. எப்போ யாருக்கு எது வரும் தெரியாது. நான் 9:30 போகிறேன், 10 வரும்போது வீட்டுக்கு வரல, விழுந்துட்டேன். 15 சரி, விழுந்த உடனே அவ்வளோ வெயிட் ஆயிடுச்சு உடம்பு, பல்லெல்லாம் கடிச்சிட்டேன்னா போட்டு பொத்து பொத்துன்னு அடிச்சிருக்கேன், கண்ணெல்லாம் அப்படியே சேர்ந்து தூக்கிட்டு வராங்க. நான் சாப்பிட்டுட்டு போன அம்மாவுக்கும் தெரியல, சத்தம் போட்டு வரேன், வெளியிலேருந்து கத்திட்டு வராங்க. இந்த சீட்டெல்லாம் கேமா விழுந்துருச்சுக்கா, அங்கே எல்லாம் தூக்கிட்டு வர்றாங்கன்னா எனக்கு செத்தே போயிட்டேன். நான் அந்த விஷத்தோட நம்ம வீட்டுக்காரன் அந்த விஷத்தோட மத்தியானம் கூட சாப்பிடல, 10 நைட் 10 சாப்பிடலான்னு உட்காடுறேன். அப்போ இவ்வளோ தூக்கிட்டு வர்றாரு, போட்டு கண்ணம் கண்ணமா அடிக்கிற பாப்பா பாப்பா பாப்பான்னு அழுதுட்டு கத்துறா, கண்ணே தெரியல கண்ணுல வச்சிருக்காங்க. அப்பெல்லாம் கூட எனக்கு சோடா கடைக்காரர் வந்து சோடா ஓப்பன் பண்ணி கண்ணுலெல்லாம் ஊத்துறாங்க, அந்த கண்ணு எரிச்சலுக்கு திறப்பானு அப்ப கூட திறக்க மாட்டேங்குது. பாம்பு பார்த்ததுக்கு எப்படியானு எல்லாரும் நினைக்கலாம். இப்ப ஒரு 10 இருக்கோம் அப்படின்னா பாம்பு பார்க்கறது அது ஒரு வேடிக்கை. சின்னதா இருந்தா சரி, ஏதோ பாம்பாமா பாம்பு போச்சுமா நான் பார்த்தேன், பாம்பு போச்சு பார்த்தேன் அப்படி சொல்லலாம். இது ரொம்ப பெரிய ஜீவன், அது பார்த்தாலே எனக்கு ஒரு நிமிஷம் கருக்குன்னு ஒரு பயம் ஆயிடுச்சு. நம்ம 1-2 தனியாக தான், நான் காருக்கு போய் காரில் வந்திருக்கேன், ஷூட் முடிச்சுட்டு அம்மா பாப்பா இருப்பாங்க, நான் ஷூட் முடிச்சுட்டு 1-2 வந்திருக்கேன். இந்த ஏரியாவே தூங்கிடும், போர்வூர் ஏரியாவே தூங்கிடும், நான் மட்டும் வருவேன். ஸோ அப்பெல்லாம் அந்த மாதிரிலாம் தைரியமாக இருக்கிற பொண்ணு ஒரு பாம்பு பார்த்து விழுந்துட்டேங்கும் போது அந்த பயம் வந்து எனக்கு, ஏன்னா நாங்கள் இந்த இதில் இருக்கோம், டக்குன்னு கடைக்கு போகணும், 9:00 வாங்கணும், கடை சாத்திடுவாங்க அப்படிங்கிறதுக்காக நான் போனேன். ஆனால் பார்த்தா அன்னைக்கு வண்டியும் ஸ்டார்ட் ஆகலை, நடந்து போனேன். இப்படி ஒரு ஸ்டெப் வச்சிருந்தேன்னா பாம்பு படுத்துருக்கு அது மேலே வச்சுருப்பேன், சரியான பெருசு. சின்ன வயசுல நான் பாம்புக்கும் பயப்பட மாட்டேன், பாம்பு தான் எனக்கு சாமி. ஸோ நாகம்மன் சாமி தான் நான் ரொம்ப கும்பிடுவேன், எல்லாருமே தெரியும் என் கூட இருக்கிறவங்களுக்கு. ஆனால் அதனால நான் பயந்துருக்கேன், கடைக்கு போக வேண்டான்னு அவங்க நின்னு திரும்பி பாத்துருக்காங்க. போகாதேன்னு சொல்றதுக்குதான் அறிகுறி பண்ணாங்க. வண்டி ஸ்டார்ட் ஆகல, நான் அப்பே அப்பதான் காய் வாங்கிட்டு வரேன், மறுபடியும் கடைக்கு போனோம். வந்து பேக் வச்சுட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ண, பேக் வச்சுட்டு போய் வண்டி ஸ்டார்ட் பண்ணோம், ஸ்டார்ட் ஆகல. வண்டி சாட்டால கொஞ்சம் தூர் போனோம்னா பாம்பு பாத்துருக்கிறேன், பாம்பு நின்று திரும்பி பாத்துருக்கு, அதுக்கு மேலயுமே போயிருக்கிறான். ரோட்ல வீட்டுல விழுந்துருந்தான் நமக்கு எது என்ன ஆயிருக்குன்னு தெரியல. ஏதோ நம்ம தெருவுல வந்து பாதி தூரத்துல வந்து விழுந்துட்டான். அத்தனை பேரு நான் சாஞ்சிட்டே வந்துச்சு, அப்படியே விழுந்துருச்சுமா, எல்லாரும் பாத்துட்டு தான் இருந்தான் அப்படின்னு தூக்கிட்டு வரும். யாராவது 10 தூக்கிட்டு வராங்க, போட்டு அப்படின்னு அடிச்சு மூஞ்சி கிஞ்சியால இப்படி வீங்கிடுச்சு. என்ன மேடம் எப்படி அடிச்சிருக்காங்க உங்களுக்கு தெரியல, எனக்கு ஒண்ணுமே தெரியல சார், எனக்கு அந்த ஒரு பயத்திலேயே யோசிச்சுட்டே வந்தது, ஏன் போச்சு அது பிரிந்தது இவ்வளவு பெருசு என்ன கலர் ஏ என்ன பார்த்தது அப்படிதான் சார் நான் யோசிச்சுட்டே வந்தேன், நடந்திருக்க தலை குஞ்சு நடந்துதான் வந்தேன். இப்பதான் சொன்னேன், போய் டிக்ஸ் போட்டுட்டு இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டுட்டு வந்தோம். நேத்து பாப்பாக்கு இப்படி 2 அமைதியாக இருக்கும், ஏன்னா மாமனாரும் இறந்துருக்காங்க, அதுவும் 2 அடுத்து இருக்கான், அப்பாவும் இறந்துருக்காங்க. பார்த்து ஜாக்கிரதையாக இருக்கணும். இதுக்கப்புறம் ஒரு பொண்ணு என்னென்ன கஷ்டம்லாம் படக்கூடாதோ அத்தனையே கேமாப்பட்டுட்டாங்க. இந்த வயசில் இந்த பொண்ணு இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குதான்னு கூட இருக்கிறவங்களுக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும். இவ்வளோ கஷ்டப்படுதுடா என்னன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. ஆப்போசிட் கடைக்கார நான் சொல்கிறேன், நல்லா உழைக்கிற பொண்ணுமா நீ, உனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஆள் மட்டும் உனக்கு கிடைச்சாங்கன்னா நீ நல்லா உழைச்சிருக்க. உட்கார வச்சு பார்த்துக்கிட்டேன், கடைசியில் அவங்க எனக்கு கொடுத்த பட்டம் கெட்டவ, என்னைக்கு நான் நல்லவன்னு தெரியுதோ அன்னைக்கே வரட்டும், அது வரைக்கும் வேறாவது இருக்காங்களா இருக்கட்டும். என்னமோ என்ன சொல்கிறதுன்னு எனக்கு புரியல. இதுக்கப்புறம் என்னோட லைஃப்பில் நான் என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெகுலராக வீடியோ போடுவேன். ஸோ நீங்கள் எல்லோரும் இப்போதைக்கு எனக்கு இன்கம்னு பார்த்தீங்கன்னா ஷூட்டுக்கு அப்புறம் போக முடியாது, 1-2 வந்தால் போவேன் தான். பாப்பா பார்த்துட்டு, வீட்டில் அம்மா பார்த்துட்டு, யூடியூப் வேலை பார்த்துட்டு, இது தான் இப்போதைக்கு. ஸோ நீங்கள் எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க.
என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களை என்டர்டெயின் பண்ணுற மாதிரி நான் வீடியோ பண்ணுறேன். ஓகே, நீங்களும் அப்பாக்காக சாமி கும்பிட்டு போங்க. தேங்க்யூ, தேங்க்யூ. இது எப்படி ஆச்சு சொல்லு. அதில் பட்டு அதுக்கப்புறம் ஆயிடுச்சா? கீழே விழுந்துட்டியா? சேலை கட்டி தானே விழுந்த? யார் சேலை? அப்படிலாம் செய்யலாமா? பெரியவங்க சேலை பாப்பா கட்டலாமா? ரகல பண்ணி தானே இப்படி ஆச்சு? வலிச்சுதா? ரத்தம் வந்துதா? சொல்லு. விழுந்துட்டேன்னு நீ சொன்னா கேட்க மாட்டே பாப்பா அப்படின்ட்டு திரும்பி கிச்சுனா ஐயோயோன்னு கத்தனா. சரி, முனங்காலதே இப்படி பிடிச்சிட்டு அழுகிறான்னு பார்த்தா ஒரு கை இப்படி பிடிச்சிருக்கேன், ஒரு கை முனங்கால் பிடிச்சிருக்கேன். சேலையெல்லாம் சுத்தி வச்சிருக்கா, எந்திரிச்சு நிக்க முடியல. கையடு அப்படின்னு எடுத்தாங்க, இப்படி கட் ஆயிருச்சு. அப்படியே வருது, அப்படியே மயக்கம் வந்துருச்சு எனக்கு. ரத்தத்தை பார்த்து அப்படியே இப்படி கட் ஆயிருக்கு. அந்த புருவத்துல இருந்து அப்படியே தோல் அப்படியே வந்துச்சு. அவங்ககிட்ட போய் விளையாடுறா, நாம ஒண்ணு உள்ளே வச்சிட்டு இருக்கிற மாதிரி வெளியாண்டுட்டா நம்ம குறும்பு செஞ்சு பழகிட்டா. நித்திக்ஸா அமைதியா இருக்கணும், சரியா? சொல்லு, அமைதியா இருப்பேன். அமைதியா இருப்ப சொல்ல. ஏல் அமைதியா இருப்பேன். அமைதியா இருப்பேன். இதே இதுல இருக்கும் கொஞ்சம். அப்படியே வெளியில போயிட்டு வரலாம், கிளம்புறோம். போயிட்டு வரலாமா? இன்னும் சாப்பிடல, மணி 2 ஆயிடுச்சு. சமைக்கல, சாப்பிடல. ஒவ்வொரு நாளும் போதும். வழியில் கஞ்சி குடித்தோம், இன்னும் சாப்பிடல. வெளில போய் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலான்னு இருக்கோம். ஏன்னா நாளையில இருந்தால் நமக்கு வேலை இருக்குது, கேட்ரிங் வேலை இருக்குது. அதனால சரி, கிளம்பலாமா? தேங்க்யூ, தேங்க்யூ. எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு நீங்கள் தான் இருக்கீங்க, எங்களுக்கு நீங்கள் தான் இருக்கீங்க, எங்களுக்கு நீங்கள் தான் இருக்கீங்க. ஐ லவ் யூ சொல்லிடுறேன். ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. அம்மா கொடுத்துருக்கீங்க. என்ன பிக்குமாவா? கொடு அம்மா, கொடு அவங்க, கொடு நீ கை. ஓகே, கொட்டுற அம்மா. அம்மா தேங்க்யூ, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹார்ட் இன்னும் கொஞ்சம் கிளையண்டு. ஆ